அனைவருக்கும் வணக்கம். வயலுக்கு இன்னமும் நீர் இல்லையே, வீதி இன்னமும் புனரமைக்கப்படவில்லை ஏன், பாடசாலை அனுமதி இன்னமும் கிடைக்கவில்லையே, எதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது, எங்கள் கிராமத்திற்கு இன்னமும் பஸ் சேவை ஒன்று ஏன் இல்லை, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களிடம் இருக்கின்றதா? இது தொடர்பாக யாரிடம் வினவுவது என்ற சந்தேகம் உள்ளதா? வரி செலுத்துவது நாம் என்றால், நாட்டின் குடிமக்கள் நாம் என்றால், இவை அனைத்தையும் அறியும் உரிமை நமக்குள்ளது. அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க நேரடியாக வீடியோவுக்கு போகலாம். நான் உங்கள் பூமிபாலன் கிரேஸ்மன். கம்புரிப்பிட்டிய பிரதேசியாளர் பிரிவில் உள்ள வெள்ளத்தால் மூழ்கிய சில பகுதிகளில் 2017 வெள்ள நிவாரண நிதி 282,432 ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் வழங்கியது 100,000 ரூபாய். இது சாதாரண குடிமகனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல அனுராதபுரத்தில் புலமை பரிசலில் சித்தியடைய தவறிய மாணவியொருவர் தனது பரீட்சை விடைத்தாள்களை மீளவும் தான் பார்வையிட வேண்டும் என கோரினார். அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாளில் மாற்றம் செய்யப்பட்டு அவர் சித்தியான சம்பவமும் நடைபெற்றது. இவை ஒரு சில உதாரணங்கள். இதே போன்று ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன. இவை எவ்வாறு சாத்தியமானது? 2016 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படுகின்றது. இலங்கையில் உள்ள எந்த ஒரு பிரஜைகளுக்கும் அரசு திணைக்களங்கள், பொது அதிகார சபையின் கீழ் உள்ள எந்த ஒரு நிறுவனங்களிடமிருந்து தகவலை பெற்றுக்கொள்ள தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நடைமுறைக்கு வந்தது. இதன் மூலம் அரசியலமைப்பில் உள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தவும், அரசு திணைக்களங்கள் அரசு நிறுவனங்கள் தொடர்பான வெளிப்படை தன்மையை மக்கள் அறிந்து கொள்ளும் நோக்குடனும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரி, எவ்வாறு எனது கோரிக்கையை விண்ணப்பிப்பது? உதாரணத்துக்கு எங்களுடைய கிராமத்தில் வீதி ஒன்று போடப்பட்டிருக்கு, ஆனால் அது பாதியில் புனரமைப்பு பணிகள் நின்றுவிட்டது அல்லது போடப்படவில்லை. இதற்கு ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா, எவ்வளவு இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வைப்போம். ஒரு அரசு நிறுவனங்களில் எந்த ஒரு தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அந்த நிறுவனங்களில் பொது அதிகார சபையில் குறைத்தளிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒருவேளை அந்த குறித்தளிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் இல்லாவிட்டால் அந்த திணைக்களத்தின் தலைமை அதிகாரி உங்களுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு உரித்துடையவர் ஆவார். எவ்வாறான தகவல்கள் தேவை, இந்த வடிவத்தில் எனக்கு வேண்டும், என்ன மொழியில் வேண்டும் என்பதை தெளிவாக எழுத்து மூலம் வழங்க வேண்டும். ஒருவேளை எழுதும் ஆற்றல் உங்களுக்கு இல்லை என வைத்துக் கொண்டால் அவ்வாறான ஒருவர் அந்த குறித்தளிக்கப்பட்ட அதிகாரியிடம் வாய் மூலம் தேவையான விடயங்களை கூற முடியும். அந்த தகவல்களை பெற்றுக் கொடுக்க உரிய அதிகாரி கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தகவல்களை பெற்றுக்கொள்ள கோரிக்கை விடுப்பவர் தனது தனிப்பட்ட பெயரை கூட வழங்காமல் இரகசியமாக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும். தகவல்களை கோரிய பின்னர் அலுவலக நாட்கள், அதாவது 14 நாட்களில் அந்த தகவலை அந்த அதிகாரி உங்களுக்கு வழங்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் 14 நாட்களுக்கு அதனை வழங்க முடியாமல் போனால் அதனையும் அறிவித்து மேலும் 14 நாட்கள் உங்களிடமிருந்து கால அவகாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த உத்தியோகத்தர் ஏன் தாமதமாகின்றது, தாமதமாகிறதுக்கான காரணம் என்ன என்பதை கோரிக்கையாளரிடம் கட்டாயம் சொல்ல வேண்டும். கிடைக்கப்பெற்ற தகவலில் திருப்தித்தன்மை இல்லை அல்லது நிராகரிக்கப்பட்டால் மேலும் 14 நாட்களுக்குள் அதே காரியாலயத்தில் மேன்முறையீட்டு அதிகாரி ஒருவரிடம் சமர்ப்பிக்க முடியும். அதிலும் திருப்தியற்ற தன்மை காணப்படுமாயின் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இலங்கை தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணைக்குழுவில் ஒரு தலைவரும் 4 ஆணையாளர்களும் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த ஆணைக்குழுவுக்கு நீங்கள் ஆரம்பம் முதல் உங்களிடம் இருந்த அனைத்து அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் உடனடியாக தொடர்பட்ட அதிகாரிகளை அழைத்து உங்களுக்கான தகவல்களை கிடைக்கும்படி ஏற்பாடு செய்வார். ஏனென்றால் உடனடியாக இந்த தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே அந்த சட்ட மூலத்தில் உள்ள பிரதான விடயம். தனியார் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி சில நேரம் உங்களுக்கு எழலாம். அரசுடன் தொடர்பட்டு வேலை செய்கின்ற நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக வீதி அபிவிருத்தி வேலையில் ஈடுபடுகின்ற தனியார் நிறுவனங்களிடமிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தகவல் அறியும் சட்டம் மூலம் வெறுமனே ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, சாதாரண மக்களும் பயன்படுத்த முடியும். இந்த தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தி நாட்டில் எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்திய சாதாரண நபர்களும் உண்டு. உங்களுக்கான உரிமையினூடாக மாற்றத்தை ஏற்படுத்தும் மாநிலர்கள் ஆகுங்கள். இதே போன்ற இன்னும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.